செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள பாலாற்றில் குளிக்கச் சென்ற இரண்டு பள்ளி மாணவர்கள் மாயமானதை தொடர்ந்து தீயணைப்புத்துறை வீரர்கள் மாணவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த முழு விவரங்களோடு செய்தியாளர் அற்புதராஜ் இணைப்பில் இருக்கிறார். அற்புதராஜ், தேடுதல் பணியில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறதா? விவரம் என்ன? வணக்கம். செங்கல்பட்டு அருகே பாலாற்றில் குளிக்கச் சென்ற இரண்டு பள்ளி மாணவர்கள் மாயமானது ஊரில் சோகத்தை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டம் பாலூர் கிராமம் வணிகர் தெருவை சேர்ந்த கணேசன் என்பவர் மகன் சஞ்சய், இவர் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பேச்சு டுட்டோரியல் படித்து வருகிறார் மற்றும் சம்பத் குமார் என்பவரது மகன் சஞ்சய் 17 ஆதி திராவிட மேல்நிலைப் பள்ளியில் படித்து வருகிறார். இவர்கள் இருவரும் நேற்று மாலை பாலூர் அருகே உள்ள பாலாற்றில் குளிக்கச் சென்ற ஆற்றில் இறங்கி குளித்திருக்கிறார். ஒருவர் அடித்து சென்ற பின் இன்னொருவர் காப்பாற்ற முயன்ற போது இரண்டு பேரும் அடித்து சென்றிருந்தனர். சிறிது நேரமாகியும் வராத நோக்கத்தால் அக்கம்பக்கத்தில் கூச்சலிட்டு போலீசுக்கு தகவல் இட்டனர். தகவல் அறிந்தவுடன் அவர் தீயணைப்பு தகவல் அறிந்தவுடன் உடனடியாக பெற்றோர் பாராட்டியது சென்று பார்த்தபோது இரண்டு மாணவர்கள் உடைகளும் கதை இருப்பதை கண்ட பெற்றோர்கள் குளிக்க சென்றவர்கள் காணவில்லை என்பதை உறுதி செய்த பிறகு காவல்துறையினருக்கு தகவல் அறிந்தனர். காவல்துறையினர் தீயணைப்பிற்கு தகவல் கொடுத்த பின்னரே பேரடிவு 12 மணி நேரத்திற்கு மேல் ஆற்றில் தீவிரமாக தேடி வருகின்றனர். மேலும் இச்சம்பவத்தை குறித்து வழக்கு பதிவு செய்த விசாரணை செய்து வருகின்றனர். ஒரே பகுதியை சேர்ந்த இரண்டு மாணவர்கள் மாயமான சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி சோகத்தையும் உள்ளாக்கி. தகவல்களுக்கு நன்றி அற்புதராஜ்.